வணக்கம் நண்பர்களே, நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ தாங்க. நம்மளோட யூடியூப் சேனலில் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் நிறையவே பண்ணியிருக்கேன். பார்க்குறது அப்படின்னாலும் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றும் பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படின்னு வச்சுக்கோங்க. நாங்கள் போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடுங்க, நீங்களும் பார்க்க முடியும். வாங்க வீடியோக்களை பார்க்கலாம். நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது அனைவரும் யூஸ் பண்ணக்கூடிய இந்த கார்த்திகா சீயக்காயை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். சீயக்காய் ஒரு காலத்தில் நம்ம எல்லோரும் பயன்படுத்தின ஒன்று தான். இப்போ தான் வந்துட்டு நிறையா ஷாம்பு, இந்த மாதிரி அந்த கண்டிஷனர், இந்த மாதிரிலாம் வந்துட்டு நிறையவே வந்து வந்துருச்சு. எல்லாமே வந்துட்டு வீடியோவும் போட்டிருக்கேன், நீங்கள் வந்து பார்க்குறது அப்படின்லாம் பாருங்கள். துணி பவுடர், ஷாம்பு, டவ் ஷாம்பு, ஆல் கிளியர், எல்லாமே வந்துட்டு போட்டிருக்கேன், பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும். ஓகே, இதோடய அமௌண்ட்டு எவ்வளோ அப்படின்னு முதலே சொல்லிடுறேன். 1 ரூபாய் மட்டுமே. சில பேருக்கு இந்த ஒரு பாக்கெட்டு எனக்கு ஒரு வாரத்துக்கு வேணும், நான் அதிகமாக யூஸ் பண்ணிடுவேன், டப்பாவில் இருந்தாலும் வேறு அதிகமான எதில் இருந்தாலும் அப்படிங்கிற அந்த மாதிரி ஆளுங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சின்ன பாக்கெட்டே யூஸ் ஆகும். சப்போஸ் எங்கேயாவது வெளியில் இருந்தாலும், அல்லது ரூம் எடுத்து வேறு எங்கேயாவது தங்கியிருந்தாலும், தலை எதாவது கசக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக தேவைப்படும். இது ஆண்கள் பெண்கள் இருவருமே யூஸ் பண்ணலாம், ஒன்றும்லாம் வந்து இல்லை. இது வந்துட்டு முழுக்க முழுக்க மூலிகை பவுடர் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க, நல்லா வந்து தெரிஞ்சுக்கோங்க. மூலிகை சேர்ந்தது தான் செம்பருத்தி இதில் வந்துட்டு இருக்குது. இது நம்ம யூஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கு அந்த பொடுகு தொல்லை, தலை மூடி வந்து ஷைனிங்காக இருக்கிறது எல்லாமே வந்துட்டு இருக்கும், அதை வந்துட்டு சொல்லியிருக்காங்க. இது வந்துட்டு இந்தியாவில் தயாரிக்கப்படக்கூடிய ஒன்று தான். 100 கிராம் இது வந்துட்டு 100 கிராம் வந்துட்டு இருக்குங்க அந்த பாக்கெட்டு. ஃபீட்பேக் நம்பர்ஸ் மற்றும் மெயில் அட்ரஸ் இருக்குது, உங்களுடைய கருத்துக்கள் எதுனும் இருக்குது அப்படின்னா தெரிவித்து கொள்ளலாம். அடுத்தபடியாக இது நீங்கள் யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு குட்னஸ் கிடைக்கும், நல்ல ஒரு முடி வந்து வலிமை வந்து பெறும், அதை வந்து சொல்லியிருக்காங்க. தலைமுடிக்கு மட்டும் யூஸ் பண்ணுங்கள், வேறு எதுக்கும் யூஸ் பண்ணக்கூடாது. வேறு எந்த வித, அதாவது மூஞ்சிக்கு போகிறதோ, உடம்புக்கு போட்டு தைக்கிறதோ அதெல்லாம் வந்து இருக்கக்கூடாது. முடிக்கு மட்டுமே, அதாவது தலைமுடிக்கு மட்டுமே வந்து யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மூலிகை பொருள் கார்த்திகா சீயக்காய். இது வந்துட்டு ஷாம்பு வடிவிலையும் கிடைக்குதுன்னு நினைக்கிறேன். இதை சம்மந்தமாக விளம்பரங்களும் நீங்கள் வந்துட்டு நிறைய பார்த்துருப்பீங்க. 1 ரூபாய்க்கு ஓகே, இது வந்துட்டு பெருசும் இருக்குது, டப்பாவில் இருக்குது, உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் வந்துட்டு வாங்கிக்கலாம். பெரிய குடும்பமாக இருந்தீங்க அப்படின்னா பெருசு வாங்கிக்கிறது நல்லது. இதை வந்து எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா, முதல்ல வந்துட்டு ஜக்கில் வந்து பாதி தண்ணீர் எடுத்துக்கோங்க, ஃபுல்லாக வந்து போட்டு கரைச்சிருங்க. ஃபுல்லாக கரைச்சிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு தலையில் நல்லா வந்துட்டு அந்த கலர்லாம் பண்ணுவீங்க இல்லையா, அந்த டை அடிக்கிறவங்க அந்த மாதிரிலாம் வந்து அந்த மாதிரி வந்துட்டு நல்லா வந்துட்டு நுடியில் வந்துட்டு தடவிட்டே இருக்கணும். 1-5 நிமிஷம் ஊற வச்சிங்க அப்படின்னா தலை வந்துட்டு அரிக்க ஆரம்பிக்கும், அந்த பொடுகு தொல்லை, தலையில் இருக்க அழுக்கு எல்லாமே வந்துட்டு வெளியில் வந்துடும். அதுக்கப்புறம் குளிச்சிட்டிங்க அப்படின்னா மென்மையாக இருக்கும், உங்கள் தலைமுடி வந்துட்டு ரொம்ப சாஃப்ட்னஸ்ஸு, ஸ்மூத்தாக வந்து இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. நல்லா தான் இருக்குது, நான் வந்து யூஸ் பண்ணுற வரைக்கும் நல்லாவே இருக்குது. நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. சில பேருக்கு ஷாம்பு பிடிக்கும், இல்லைப்பா எனக்கு எப்போயாவது நான் வந்து போடுவேன், இந்த முடி வெட்டிட்டு வரப்ப இந்த மாதிரி சமயத்தில் தான் நான் வந்து ஷாம்பே போட்டு குடிப்பேன், அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க, அந்த மாதிரி ஆட்கள் இருக்காங்க இன்னமும். நானும் வந்துட்டு அந்த மாதிரி தான், முடி வெட்டிட்டு வரப்போ மட்டும்தான் ஷாம்பு போடுவேன். இப்போ ஷாம்புலாம் போகிறது இல்லை, எது கையில் அடிக்கோ அதை வந்துட்டு அப்படியே போட்டுடுறது தான். சீயக்காயும் போடுவேன், நல்லாவே இருக்கும். சில பேர் வந்துட்டு தண்ணி மாதிரி கரைச்சி தலையில் தடவினாலும் ஓகே தான், அல்லது திக்காக வந்து அந்த பெண்களுக்கெல்லாம் முடி திக்காக இருக்கும் இல்லையா, அடர்த்தியாக, அந்த மாதிரி இருந்தாலும் ஓகே, எப்படினாலும் தடவி குளிங்க, சுத்தமாக இருங்க. நன்றி, அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட அதை தொடர்ந்து கொடுங்க. நன்றி.